சித்தமருத்துவத்தின் தந்தையாம் குரு மகரிஷி அகஸ்தியரையும் பதினெண் சித்தர்களையும் வணங்கி பஞ்ச பூதங்களை போற்றி இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம செல்லலாம். இனியவை இன்றில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அதாவது குறிப்பாக பேரிளம் பெண் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதாவது 45-50 வயது கடந்த பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை மெனோபாஸ் அப்படிங்கிறது தான். மெனோபாஸ்னால் என்னென்னா பீரியட்ஸ் நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள். இதை நம்ம வந்து பெரிமெனோபாஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். பெரிமெனோபாசல் பீரியட்னா என்னென்னா பீரியட்ஸ் நிற்க போகிறதுக்கு 5 வருடத்திற்கு முன்னாடியும் பீரியட்ஸ் நின்று 5 வருடம் கழித்தும் வரக்கூடிய பருவத்தை தான் பெரிமெனோபாசல் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 50 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு யூஸ்வலாக பீரியட்ஸ் நிற்கக்கூடிய டைமில் பல சிம்டம்ஸ் இருக்கும். முன்னெல்லாம் இந்த மெனோபாஸுங்கிறது வந்து ஒரு 50 வயது, 48 வயது, 55 வயது வரைக்கும் கூட பீரியட்ஸ் ரெகுலராக வந்து அப்புறம் நிற்கும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளோட பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் கோளாறுகள்னால, குறிப்பாக தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும், பிசிஓஎஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் ப்ரீ மெச்சோர் மெனோபாஸ், ப்ரீ ஒவேரியன் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். சீக்கிரமாகவே ஒரு 30 வயது, 35 வயதில் கூட இன்றைக்கி நாங்கள் டாக்டர்ஸ் வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் நிரந்தரமாக நிற்கிறத பார்க்க முடியுது. அவங்க ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜனுடைய அளவும் ப்ரொஜெஸ்ட்ரோனோட அளவும் குறைஞ்சிருது. எஃப்எஸ்எச் எல்ஹெச் ஹார்மோனுடைய அளவு வந்து அதிகமாகிடுது. இதை தான் நம்ம மெனோபாஸ்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோனுடைய அளவு இப்படி கூடுறதையும் குறையிறதையும் நம்ம 50 வயது கடந்து தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற உணவு வாழ்வியல் மாற்றங்கள்னால 30-35 வயது பெண்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்கிடுறோம். குறிப்பாக உடல்லையும் மனதிலையும் பல மாற்றத்தை நம்மளால் இந்த மெனோபாசல் பீரியடில் உணர முடியும். இந்த 45 வயது கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கணவனுடைய அன்பு ஆதரவும் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் தான் கணவன் வந்து தங்கள் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் திருமணத்திற்காகவும் ஓடி ஆடி உழைக்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்பாங்க. ஸோ மனைவியை வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைகளுமே வந்து ஒரு பருவநிலையை கடந்திருப்பாங்க. ஸோ அம்மா பின்னாடியே போகிற குழந்தைகளாக இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய குழந்தைகளாக அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அம்மாவுக்கு ஆல்ரெடி உடலில் வந்து ஹார்மோன்கள் தொந்தரவுனாலையும் ஹார்மோனுடைய மாற்றத்தினாலையும் மெனோபாசல் டைமுக்குள்ளே அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த மனநிலை, கணவனுடைய அன்பும் இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம், குழந்தைகளுடைய அன்பும் கிடைக்காத மாதிரியான ஒரு நிலை, அவங்க உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க உடலில் மெனோபாஸ் டைமில் பல பிரச்சனைகளை அவங்களுக்கு உருவாக்கிடுது. என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை கண்டிப்பாக இருக்கும், நிறைய கோவப்படுவாங்க, நிறைய எரிச்சல் படுவாங்க. முன்னெல்லாம் ஒரு விஷயத்தை சீக்கிரமாக அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஆனால் இப்போது அந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியாமல் ரொம்ப திணறது, இல்லை எமோஷ்னலாக அழுகிறது, கத்துறது, இந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி மொதல் வேலை செய்கிறதுமே அவங்களால ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சுருக்க முடியும். இந்த மெனோபாசல் டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் சோர்ந்து போயிடுவாங்க. அடிக்கடி பேக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. மூட்டில் வேற கால்சியம் சத்து குறையிறதுனால அந்த மெனோபாஸ் டைமில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாகிடுது இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த மூட்டுக்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைஞ்சி மூட்டு வலியும் உருவாயிடும். அதே மாதிரி முதுகு தண்டுலையும் கால்சியம் டெபோசிஷன், ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ எலும்புகள் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் தான் உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயத்துக்கு இந்த மெனோபாசல் பீரியடுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறத தாண்டி அவங்க குடும்ப நண்பர்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆண் பிள்ளைகளாக பெண் பிள்ளைகளாக வீட்டில் வளர்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு இப்படி ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்க்குள்ளே அம்மா இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அன்பும் அரவணைப்பும் வேணும். அதே மாதிரி கணவர் வந்து இந்த டைமில் தான் அவளை நம்ம கொஞ்சம் தூக்கி விட்டு கொண்டு வரணும், அவனாலேயும் எல்லாம் முடியும்னு அவளை நம்ம என்கரேஜ் பண்ணணுங்கிறத கணவரும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்கள நம்ம கொண்டு வந்தோன்னா எல்லா பெண்களுமே ஈஸியாக மெனோபாஸை கடந்துட முடியும். இல்லைன்னா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது, கோவப்படுறது, முடி நிறைய கொட்டுறது, முகத்தில் நிறைய சேஞ்சஸ்ஸு, முகத்தில் மீசை தாடி எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி அவங்களுடைய தோள்கள் ரொம்ப வறட்சி ஆகிடுறது,
நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நிறைய சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் லெவல் கூடுறது, டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது, சில பேருக்கு இன்னும் கேன்சர் மாதிரியான தொற்றுக்கள் கூட இந்த மெனோபாஸுடைய ஹார்மோன் பிரச்சனையினால் உருவாது. ஸோ பேசிக்கான கரெக்ஷன் எங்கேன்னா நம்ம வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்கள ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா பெண்களுமே இந்த மெனோபாஸல் பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆக முடியும். இதை தாண்டி சில பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஹெரிடிட்ரியாகவே கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கும், கர்ப்பப்பையோடைய வீக்கம் பல்கி யூட்ரஸ்னு சொல்லுவோம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும், பீரியட்ஸோடைய ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாயிடும், கால்சியம் குறைஞ்சிரும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து தகுதியான சித்த மருத்துவரை அணுகி அவங்களுக்கு இந்த மெனோபாஸல் சம்பந்தமான ஹார்மோன்களை பரிசோதனை பண்ணி எந்த ஹார்மோனோடைய கூடுதல் குறைவுனாலே இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த மெனோபாஸுங்கிற ஒரு பிரச்சனை எந்த பெண்களுக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயமா இல்லாமல் ஈஸியாக அவங்க கடந்து வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி மெனோபாஸல் டைமில் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுகள்னு சிலது இருக்குது. முருங்கைக்கீரை சூப் ரெகுலராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராகி அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து உங்களுடைய எலும்புகளுக்கும் முதுகெலும்புக்கும் வலுவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து கஞ்சி மாதிரி வச்சு கொடுங்க, அது வந்து எலும்புகளுக்கு வலு சேர்க்கும். அதே மாதிரி உணவில் வந்துட்டு நிறைய எண்ணெய் சேர்த்திக்காமல் ரொம்ப ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாகவும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாகவும் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளில் முக்கியமான பங்கு வந்து எள்ளுக்கு இருக்குது. அது நீங்கள் வந்து எள் உருண்டையாகவோ இல்லை எள் சாதமாகவோ பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்துட்டு மாதுளம்பழம், பப்பாளி பழம் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவை வந்து நீங்கள் வந்து ரத்தத்தில் தக்க வச்சுக்க முடியும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் நல்ல அளவில் இருந்தாலே நம்ம ஈஸியாக வந்து பீரியட்ஸை வந்து கடந்து வந்துட முடியும். இதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.